உக்ரைன் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா தான் நான் போருக்கு வரலையப்பா, கிரீமியா பக்கமாக இருந்த என்னுடைய இராணுவ ஒத்திகளெலாம் திரும்ப எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்களே, இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நேற்றைய செய்தி மட்டும் பார்த்தா போதாது, இன்றைக்கி செய்தி நீங்கள் பாருங்கள். அமெரிக்காவினுடைய முக்கியமான சில தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது கூடவே அவங்க ஆதாரமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் பாலங்களுடைய புகைப்படம் சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறத வெளியில் விடுறாங்க. அப்படி வெளியில் விடும்போது 7000 அதிகமான ரஷ்ய இராணுவ வீரர்கள் இப்போ உக்ரைன் நாட்டு பக்கம் அதிகமாக திருப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வேறொரு உண்மையை சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவின் பக்கம் இருந்து வரக்கூடிய பதில்கள் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ நடந்திருக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது இரண்டு நாடுகளுடைய பிரச்சனை கிடையாது, இரண்டு வல்லரசுகளுடைய பிரச்சனை. ரஷ்யா அப்படிங்கிற ஒரு வல்லரசு, அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு வல்லரசு, இந்த இரண்டு நாட்டுக்கு இடையே இருந்த பனிப்போர் இப்போ உக்ரமாக மாறி உக்ரைன் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனையாக நமக்கு தோன்றுகிறது, அவ்வளோதான். இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் பயந்த மாதிரியே ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுலாம் அடி வாங்கிச்சு, ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கிச்சு. ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், என்னப்பா நாங்கள் வந்து போருக்கெலாம் தயார் இல்லை, எங்களுக்கு போர் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது எந்திரிச்சு வருது. டவ் கெமிக்கல்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது அவங்களுடைய ஷேர் பாயிண்ட் ஒரு 400 எல்லாம் அதிகரித்து வருகிறது. இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட்டும் இப்படி வந்துருமா அப்படி போயிருமா அப்படிங்கிற ஒரு நடுநிலைமையான நிலைமையில் தான் இருந்துட்டு இருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்லேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இப்போ உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரஷ்யா கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. என்ன யோசிச்சிருப்பாங்க? ஒன்று, நம்ம நாடு அதாவது சோவியத் யூனியன் ரஷ்யாவாக இருந்து பிற நாடுகளாக சென்ற அந்த நாட்டுக்குள் நேட்டோ படை அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் ரஷ்யாவினுடைய ஒற்றை குறிக்கோள். அந்த குறிக்கோளை இப்போ யார் நிவர்த்தி பண்ணிட்டாங்க? ரஷ்யா நிவர்த்தி பண்ணிட்டாங்க. உக்ரைன் பக்கமாக நேட்டோ படை அனுப்பினா ரஷ்யா இப்படி 100,000 இல்லாட்டி 1.5 லட்சம் இராணுவ வீரர்களுடன் தயாராக நிற்பாங்கப்பா அப்படிங்கிறத செய்து காண்பித்தது ரஷ்யா. அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன செஞ்சாங்க? ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கூக்குரலை எழுப்பினாங்க. இன்னைக்கு அதே அமெரிக்கா இந்தியாவும் எங்களுடன் நிற்கும் அப்படிங்கிற வேறொரு வாசகத்தை, ஒரு வசனத்தையும் சொல்லி அவங்களுடைய சட்டம் CAWTSA அப்படிங்கிற அந்த சட்டத்தெல்லாம் போட்டு டோட்டலாக ரஷ்யாவை நம்ம என்ன செய்யணும், தனிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கூக்குரலை எழுப்பியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கமாக ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடும் ஜெர்மனியும் ரஷ்யாவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஜெர்மனி அப்படிங்கிற அந்த நாட்டை தெளிவாக நம்ம பார்க்கணும். ஏன்னா சோவியத் யூனியன் ரஷ்யா ஏன் சிதறண்டு போனது, தமிழ் பக்கத்தில் வீடியோ போட்டிருக்கோம். பெர்லின் சுவர் ஏன் உடைக்கப்பட்டது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். கிழக்கு மேற்கு ஜெர்மனி எப்படி ஒரே ஜெர்மனியாக மாறியது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தமிழ் பக்கத்தில் போடுற ஒவ்வொரு காணொலிகளும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். ஸோ அந்த காணொலி பார்த்த பிறகு தான், பெர்லின் சுவர் அப்படிங்கிற அந்த காணொலி நீங்கள் பார்த்தாதான் சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிறது ஏன் சிதறுண்டி போனது, அந்த நேரத்தில் நேட்டோ படைகள் எந்த மாதிரியான வாக்குறுதிகளை ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நேட்டோ படை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி பெர்லின் சுவரை உடச்சிடலாம்ப்பா, இந்த கிழக்கு ஜெர்மனியில் மட்டும்தான் நேட்டோ படை அப்படிங்கிறது இருக்கும், வேறு எந்த நாட்டிடமும், சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய வேறு எந்த நாடுகளிடமும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நேட்டோ படையில் அவங்களுடைய அங்கமாக சேர்த்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்ன இந்த அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, வருடங்கள் செல்ல செல்ல இப்படி ஒரு ஒப்பந்தத்தையே நாங்கள் போடலை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 15 கிரீமியாலேருந்து என்னுடைய இராணுவப்படையை நான் வாபஸ் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல யுத்தமும் நடக்கவில்லை, நான் இராணுவ ஒத்திகை தான் செய்து பார்த்தேன் அப்படிங்கிறத ஆணித்தனமாக நம்ப வைத்து விட்டார் புட்டின் அவர்கள். அதன் பிறகு இந்த இரண்டு நாடுகள் என்ன செய்ய போகிறாங்க, இந்த ஒரு கேள்விக்கு மத்தியில் தான் 17 அப்படிங்கிற நேற்றைய தினம் இருந்தது. இந்த நேற்றைய தினத்தில் உக்ரைனாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், மாற்றி மாற்றி மண்டையை பிச்சுக்கிட்டாங்க. ஏதாவது சேட்டலைட் இமேஜ் கிடைக்காதா, ஏதாவது விஷயங்கள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது கூடவே நேட்டோ படையினுடைய தலைவரும் நம்ம களத்துக்கு வரார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா இப்படி ஒரு 7,000-10,000 நபர்களை திரும்ப பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறத எங்களால் நம்ப முடியாது, அவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு நீங்கள் தரலாம், அப்படி இல்லைனா அது உன்னுடைய இமேஜஸ் எங்களுக்கு தரலாம், வீடியோஸ் எங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொன்னோடனே ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன செய்கிறாங்க, இந்தாப்பா வீடியோ, கிரீமியாலேருந்து எங்களுடைய படை திரும்ப வருகிறது அப்படிங்கிற வீடியோ அவங்க அனுப்புகிறாங்க. இந்த வீடியோ வரும்போதே இந்த யூகே மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஒரு சேட்டலைட் இமேஜ் கிடைக்குது. அந்த சேட்டலைட் இமேஜில் ரஷ்யா இப்போது புதிதாக செய்த ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது இராணுவ பிரிட்ஜ் தான், சொல்லப்போனால் காற்றில் வரையப்பட்ட ஒரு ஓவியமாக அந்த பிரிட்ஜ் புதிதாக தோன்றியிருக்கிறது, ஒரு மிஸ்ட்ரியஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த பிரிட்ஜ் இப்போ தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க, இதுக்கான காரணம் என்ன, இவ்வளவு படைகள் தானே இருந்தது, இப்போ 7,000 அதிகமான படைகள் வந்ததாக ஒரு தகவல் சொல்லுகிறது, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன இப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான கேள்விகளை ரஷ்யா பக்கம் கேட்குறாங்க.
ரஷ்யா நேரடியாக உக்ரைன்கிட்ட சண்டலாம் இல்லைன்னு சொன்ன ரஷ்யா உக்ரைனுடைய மிக முக்கியமான வங்கிகளில் இரண்டு சைபர் அட்டாக்கை நடத்துகிறாங்க. அந்த இரண்டு சைபர் அட்டாக்கை செய்யும்போது உக்ரைன் கொஞ்சமாக நடுங்குது. என்னடா இன்னும் போரே தொடங்கலை, எங்களுடைய எக்கனாமி முழுவதுமாக பாதிப்படைஞ்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், போர் 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 அப்படின்னு சொன்ன உடனே உக்ரைனுக்கு மட்டும் பிரச்சனை வரல, உக்ரைனுடைய பலவிதமான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெளியில் போயிருச்சு, பிஸ்னஸ் அப்படிங்கிறது நடக்க முடியாமல் போயிருச்சு, அவங்களுடைய துறைமுகங்கள் முடக்கி விடப்பட்டன இப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஜனவரி மாதம் அதாவது 2022 ஜனவரியில் எகிப்து இந்தோனேஷியா போன்ற நாடுகள் SU-35 அப்படிங்கிற விமானத்தை ரஷ்யா கூட வாங்கக்கூடிய அந்த டீலை கேன்சல் பண்ணுறாங்க. SU-35 அப்படிங்கிற அந்த விமானத்தை நம்ம ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டோம்னா, சப்போஸ் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்து விட்டது என்றால், மேற்குலக நாடுகள் எல்லாம் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்து விட்டார்கள் என்றால், SU-35 அப்படிங்கிற அந்த வாங்கின விமானத்துக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் சர்வீஸ் எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ ரஷ்யா கூட அந்த டீலை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, டீலை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த டீலை கேன்சல் பண்ணது மட்டும் கிடையாது, ரஷ்யாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாதிப்படைகிறது. ஸோ ரஷ்யா ஒரு டீல் கேன்சல் ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனை கிடையாது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வந்தது என்றால் கண்டிப்பாக கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கும். கரெக்டாக விலை அதிகரித்தால் யாருக்கு லாபம், பெரிய அளவு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய ரஷ்யாவுக்கு லாபம் தான். ஆனால் அந்த லாபத்துக்கு கூட அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இப்படி ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பலவிதமான பிஸ்னஸ் முடங்கி விட்டது என்றால் அந்த லாபம் அப்படிங்கிறது அடியாகி போயிடும். ஸோ பெரிய அளவு இந்த கச்சா எண்ணெயுடைய விலையேற்றம் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் தராது. அடுத்தது அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கை. உலக நாடுகள் பொருளாதார தடை அப்படிங்கிறது அமெரிக்காவின் பெயரில் எல்லா நாடுகளும் போட்டுட்டாங்கன்னா, ஜெர்மனி வழியாக நார்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற ஒரு பைப்லைன் எல்லாம் போட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு இயற்கை எரிவாயுவை யார் கொடுத்துட்ருக்காங்க, ரஷ்யா நாடு கொடுத்துட்ருக்கு. அந்த எரிவாயு திட்டத்தை நாங்கள் முடக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி ஒரு பக்கமாக பெரிய ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. இந்த வார்னிங் வரும்போது ரஷ்யாவினுடைய பொருளாதாரமும் கொஞ்சமாக ஆட்டம் காண்கிறது. இந்த வார்னிங் கூடவே அடுத்ததான் ரஷ்யாவுக்கு இருந்த பெரிய பிரச்சனை பனிப்பொழிவு தான். இப்போ பிப்ரவரி மிட்டில் நிற்கிறோம். இந்த பிப்ரவரி மிட்டிலிருந்து மார்ச் மிட்டுக்கு பிறகு வர பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். சப்போஸ் ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த யுத்தம் ஆரம்பித்த ஒரு மாதம் கண்டிப்பாக நீடும். ஏன்னா பல நாடுகள் வரும், பலவிதமான ஒப்பந்தங்கள், பிரச்சனைகள், பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதம் நீண்டது என்றால், ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த பனி அப்படிங்கிறது உருக ஆரம்பிக்கும். அப்படி பனி உருக ஆரம்பிக்கும்போது அங்கே இராணுவ வீரர்களால் நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சேறு மாதிரி அப்படியே பிடிச்சு பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கும். இதில் நிறைய இராணுவ வீரர்கள், இராணுவ வாகனங்கள், இது எல்லாமே சிக்கிவிட வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உக்ரைன் பார்டர்லலாம் இந்த மாதிரி பனிப்பொழிவுகள் அதிகமாக இருந்ததால் பனி சேர் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். இதனால் ரஷ்யாவினுடைய படைகள் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டமாக இருக்காங்க. இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவினுடைய கூற்றுப்படி, எப்பா ரஷ்யா நீ வந்து இப்படிலாம் ஆக்கிரமிப்பு செய்தால் நான் வந்து யாருக்கு உதவுவேன், நான் உக்ரைனுக்கு உதவுவேன் அப்படின்னு சொல்கிற அந்த அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கடந்த சில வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கடன் உதவிகள் ப்ளஸ் ஆயுதங்கள் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ரஷ்யா 1300 டேங்குகளுடன், பீரங்கிகளுடன் ரெடியாக இருக்காங்க. ஆனால் இங்கே உக்ரைன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு 1000 டேங்குகள் உக்ரைன்கிட்ட இருக்குது. 1000 டேங்குகள் ப்ளஸ் ஒரு 300 எக்ஸ்ட்ராவாக ரஷ்யாவிடம் இருந்தாலும் உக்ரைனுக்கு நான் உதவுகிறேன் அப்படிங்கிற பெயரில் யூகே, அமெரிக்கா போன்ற நாடுகள், நேட்டோ படைகள் பல பீரங்கிகளை அங்கே கொண்டு நிறுத்துவாங்க. அந்த பீரங்கிகள் ரஷ்யாவுக்கு ஈடிணையாக மாறிவிடும். ஸோ பீரங்கிகள் வழியாக இப்போ யாரும் அடிக்க முடியாது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து உடனே ஓஞ்சிராது. ஏன்னா ரெண்டு பேர்ட்டையுமே சரிசமமான பீரங்கிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக போர் விமானங்கள். ரஷ்யாட்ட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இவங்களுடைய படை வழியாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய போர் விமானங்கள் கூடுதலாக இருக்கும். ஸோ ரஷ்யாவை இந்த போர் விமானங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி படி உலக நாடுகள் அதை என்ன செஞ்சிருவாங்க, ரஷ்யாவை முடக்கி விடுவார்கள். அடுத்ததாக இருக்கக்கூடியது NGLAW அப்படிங்கிறது தான், நியூ ஜென்ரேஷன் லைட் ஆன்டி டேங்க் வெப்பன் என்பது தான். இந்த ஆன்டி டேங்க் வெப்பன் அப்படின்னு சொல்கிறத யார் அதிகமாக இப்போ உபயோகிக்கிறாங்க, உக்ரைன் அரசாங்கம் அதிகமாக உபயோகிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த NGLAW அப்படிங்கிற இந்த ஆன்டி டேங்க் மிசைல்ஸை, இல்லாட்டி இந்த ஆன்டி டேங்க் வெப்பன்ஸை யார் அதிகளவு உக்ரைனுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூகே. அதுவும் 2022 ஜனவரியில் 2000 அதிகமான NGLAW அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. பீரங்கிகள் வழியாக அட்டாக் பண்ணுவாங்க, உங்ககிட்ட குறைஞ்ச பீரங்கிகள் தான் இருக்குது, இந்த பீரங்கி அழிப்பு ஆயுதத்தை வைத்து ரஷ்யாவினுடைய பீரங்கிகளை அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி 2000 அதிகமான பீரங்கி அழிப்பு ஏவுகணை யாருக்கு கொடுக்குறாங்க, உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. இதை தோளில் சுமந்துட்டு போய் 800 மீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய பீரங்கிகளை அழிக்க முடியும். ஸோ ஒரு இராணுவ வீரரால் ஒரு பீரங்கியை அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை எல்லாமே உக்ரைனுக்கு பக்காவாக கொடுத்து ஸ்கெட்ச் போட்டு வச்சுருந்தாங்க
யூகே. இப்போ யூகேனுடைய ஸ்கெட்சும் அமெரிக்காவினுடைய ஸ்கெட்சும் மிகப்பெரிய அளவில் நார் நாராக கிழிக்கப்பட்டு ரஷ்யா என்னடா ஸ்கெட்சு போடுறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாருமே உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரஷ்யாவினுடைய அந்த மூவ் தெரியாமல் இருப்பதனால தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா மீது பொருளாதார தடை போடுவோம், ரஷ்யா மீது இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம், ரஷ்யா மீது நடவடிக்கை எடுக்கும்போது இந்தியா போன்ற நாடுகள் எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆதரவை பெருக்க நினைக்கிறார்கள். அடுத்ததாக உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள். உக்ரைன், ரஷ்யா, ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்கள் உக்ரைனில் கொஞ்சம் இடத்துல இருக்காங்க. குறிப்பாக இரண்டு இடத்தை சொல்லலாம், டான்ஸ்க் மற்றும் லுஹன்ஸ்க் அப்படிங்கிறது தான். இந்த இரண்டு இடத்தையும் குடியரசாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை இந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய நாடாளுமன்றம் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் நாம் போர் தொடுக்கவில்லை அப்படின்னு சொன்ன ரஷ்யா இந்த இரண்டையும் குடியரசாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்து விட்டு, உக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் நீங்கள் என்ன செய்யுங்கப்பா, நல்லபடியாக அங்கே கிளர்ச்சியை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்கிறார்கள். இது உக்ரைன் நாட்டு மக்களுக்கும் சின்னதாக ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. 2014-15 இந்த காலகட்டத்திலலாம் உக்ரைன் அப்படிங்கிற அந்த நாட்டு மக்களிடம் சின்னதாக ஒரு சர்வே எடுத்து எவ்வளோ பேருப்பா ரஷ்யாவை விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டால் 84% அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் 2019 அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வருது. புது ஜனாதிபதி வருகிறார், அவர் ஒரு நடுநிலைமையான ஆளாக இருந்தார். ஆனால் அந்த நடுநிலைமையான இருந்த ஆள் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், ரஷ்யாவுக்கு எதிரான போக்கை கடைபிடிக்கிறார். 2019 அங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய நாட்டு மக்களிடம் எவ்வளோ பேர் நீங்கள் ரஷ்யாவை விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டபோது வெறும் 34% குறைகிறது. ஸோ உக்ரைன் நாட்டு மக்கள் ரஷ்யாவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நேட்டோவினுடைய நிலைப்பாடு. நேட்டோ என்ன செய்கிறாங்கன்னா, எக்காரணம் கொண்டும் உக்ரைனை யார்கிட்ட விட்டு கொடுத்துடக்கூடாது, ரஷ்யாவிடம் விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படி விட்டு கொடுத்துட்டாங்கன்னா இந்த நேட்டோ படையில் சேர்ந்த 3-4 சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய அந்த கிளை நாடுகள் எல்லாமே இருக்குது, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த நேட்டோ விட்டு பிரிந்து செல்வார்கள். அப்படி பிரிந்து சென்றால் நேட்டோவுக்கு அது பெரிய ஒரு அடியாக மாறும். சொல்லப்போனால் நேட்டோ அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த நோக்கமே இல்லாமல் சிதைந்துவிடும். இப்படி பல கட்டமாக பார்க்க வேண்டிய இந்த பிரச்சனையை ரஷ்யா பின்வாங்கிவிட்டது, இனி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் சொன்னது என்றால் நம்ப வேண்டாம். இப்போந்தான் உண்மையான பிரச்சனை பல முனைகளிலும் இருந்து ஆரம்பித்திருக்கிறது. போக போக வேற ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத தமிழ் பக்ஷம் வழியாக பார்த்து விடலாம். ஸோ இதை பற்றிய இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் எவ்வளவு புரிஞ்சிருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.